அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. மைசூரிலிருந்து தர்பங்கா நோக்கி சென்ற பாக்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. பெரம்பலூரிலிருந்து இரவு 7:44 அளவில் புறப்பட்ட இந்த ரயில் 8:27 மணி அளவில் கவரைப்பேட்டை அருகே வந்துள்ளது. அப்பொழுது தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்த சரக்கு ரயிலின் பின்புறத்தில் வேகமாக வந்து மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. வேகமாக மோதியதால் ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு 2 பெட்டிகள் தீப்பிடித்து எரிய தொடங்கின. மேலும் பயணிகள் விரைவு ரயிலின் 4 AC பெட்டிகள் தடம் புரண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. ரயில்கள் விபத்துக்குள்ளான இடத்திற்கு ரயில்வே அதிகாரிகள் மீட்புக்குழுவினர் பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கவரைப்பேட்டை அருகே உள்ள மருத்துவமனைகள் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தகவல் தெரிவித்துள்ளார். என்னண்ணா